வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமீர் தர்சன் பதிவே. முழுமையாக பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் அருள்மிகு தவளகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். அருள்மிகு தவளகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சத்தியமங்கலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குன்று இருக்கும் இடத்தில் குமரன் இருப்பான் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த மலைக்குன்றில் மேற்கு நோக்கி வீற்றிருக்கும் முருகன் சக்தி வாய்ந்தவராக அருள் பாலிக்கிறார். அருள்மிகு தவளகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் கன்னி பெண்களாக வள்ளி தெய்வானை காட்சி தருகின்றனர் என்பது இக்கோயிலின் சிறப்பு. அருள்மிகு தவளகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் என்ற பெயரில் அழைக்கப்பட்டாலும் மலைக்கோயில் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. துர்வாச முனிவர் பவானி கூடுதுரை சங்கமேஸ்வரரை தரிசித்துவிட்டு சத்தியமங்கலம் வழியாக கர்நாடகா மாநிலம் சிருங்கேரிக்கு நடைபயணமாக சென்று கொண்டு இருந்தார். பவானி நதியினை அவர் கடக்கும்போது வெள்ளம் அதிகரித்தது. திடீரென பெரிய ஆற்று வெள்ளத்தில் அவர் சிக்கி தத்தளித்த போது மயில் ஒன்று பறந்து வந்து ஒரு குன்றின் மீது அமர்ந்தது. முருகப்பெருமானே ஏதோ ஒரு அறிவிப்பை செய்கிறார் என்று உணர்ந்தார் துர்வாச முனிவர். மெய்சிலிருந்து நீந்தியபடியே கரைக்கு வந்து குன்றின் அடிவாரத்தை அடைந்தார். ஆற்றில் வெள்ளம் பெருகிய போது முருகனே மயில் மூலமாக அருகில் குன்று இருப்பதை உணர்த்தியதோடு மனம் தளராத தைரியத்தையும் தனக்கு கொடுத்ததாக உணர்ந்தார் துர்வாச முனிவர். அதற்கு நன்றி கடனாக மலையின் உச்சியில் முருகப்பெருமானுக்கு அழகிய சிலை செய்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு உள்ளார். அருள்மிகு தவளகிரி தண்டாயுதபாண சுவாமி பழனி தண்டாயுதபாண சுவாமியைப் போலவே மேற்கு நோக்கி இருப்பதால் பழனிக்கு நிகரான தலமாக போற்றப்படுகிறது. முருகன் அருளால் இந்த பகுதி முழுவதும் விவசாயம் செழிப்புடன் விளங்கி மக்களின் வாழ்க்கை மேம்பாடு அடைந்து மக்களிடையே அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரித்து நிம்மதியான வாழ்க்கை கிடைத்து உள்ளது. வெண்ணிற பாறைகளை கொண்ட தவளகிரி மலை ஏறிச் செல்ல 270 படிகள் கொண்ட பாதையும் வாகனங்கள் செல்ல தார் சாலையும் உள்ளது. பெரும்பாலான பக்தர்கள் படிக்கட்டுகள் வழியாக சென்றால் கூடுதல் பலன் என்பதால் படிக்கட்டு வழியாகவே செல்கின்றனர். படிக்கட்டுகள் வழியாக செல்லும் பக்தர்கள் முதலில் மேற்கு நோக்கி நாகருடன் வீற்றிருக்கும் விநாயகரை முதலில் தரிசித்துவிட்டு மலையின் நடுவில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கும் இடும்பக்குமரனை தரிசிக்கின்றனர். இடும்புக்குமரனை தரிசித்த பின் மேற்கு நோக்கி பார்த்தால் பவானி நதி பாய்ந்து வரும் அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். முருகனை தரிசிக்க செல்லும் படிகள் ஏறி சென்றால் தனித்தனி சன்னதிகளில் பால விநாயகரும் வள்ளி தெய்வானையும் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றனர். வள்ளி தெய்வானை இருவரும் முருகனை அடைய வேண்டும் என்ற நோக்கில் கன்னி பெண்களாக தவக்கோலத்தில் காட்சி தருவது கூடுதல் சிறப்பு. வேறு எந்த தலத்திலும் வள்ளி தெய்வானை கன்னி பெண்களாக தவக்கோலத்தில் காட்சி தருவதில்லை. தவ வாழ்க்கை மேற்கொள்ள விரும்புபவர்கள் இத்தலத்தில் இருந்து தவ வாழ்க்கையை துவங்கினால் சிறப்பு. திருமண தடை உள்ள கன்னி பெண்கள் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் பட்டுப்பாவாடை சாத்தி மனமுருக வேண்டினால் தடை நீங்குவதாக ஐதீகம். இந்த இரு சன்னதிகளும் தண்டாயுதபாணி சுவாமி சன்னதிக்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது. மேல்பகுதியில் மூலவர் தண்டாயுதபாணி சுவாமியின் கருவறையில் மேற்கு பார்த்தவாறு சத்தியமங்கலம் நகரம் நோக்கி வலது கையில் தண்டாயுதமும் இடது கையினை இடுப்பில் கை வைத்தும் அழகு ததும்ப காட்சி தருகிறார்.
இவரின் இடதுகை சுண்டுவிரலில் தர்ஜினி மோதிரம் உள்ளது. இது மிகவும் விசேஷம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தர்ஜினி என்பதற்கு சமஸ்கிருதத்தில் ஒரு வகை ஞானம், கல்வி, திறமை ஆகியவற்றை குறிப்பிடப்படுகிறது. முருகப்பெருமானின் இடதுகையில் வேல் ஏந்தி உள்ளார். பழனியில் முருகப்பெருமான் மேற்கு நோக்கி அருள்பாலிப்பதும், அவருக்கு வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி சண்முகா நதி பாய்வது போல், இங்கும் முருகன் மேற்கு நோக்கியும் அவருக்கு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பவானி ஆகி ஆறு பாய்கிறது. இதனால் பழனி சென்ற பலனை இத்தலத்தில் தண்டாயுதபாணி சுவாமியை தரிசித்தால் கிடைக்கும். கருவறையைத் தொடர்ந்து அர்த்த மண்டபம், மகா மண்டபம் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தில் தன் அழகில் நாகத்தை பற்றியபடி மயில் பலிபீடம் அமைந்துள்ளது. சித்திரை மாதம் முதல் மூன்று தினங்களில் சூரியன் மறையும் முன்னர் முதல் நாள் மூலவர் தண்டாயுதபாணியின் பாதத்திலும், இரண்டாவது நாள் அவரது மார்பிலும், மூன்றாவது நாள் முகத்தின் மீதும் ஒளிபடுவதால் சூரியனால் வழிபடும் முருகன் என்ற சிறப்பை கொண்டுள்ளார். ஒளிவிடும் தருணத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டால் முருகப்பெருமானின் ஆசியோடு சூரிய பகவானின் அருளும் நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம். கிருத்திகை சஷ்டி காலங்களில் காலை மாலை விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. பௌர்ணமி, அமாவாசை தோறும் சிறப்பு அலங்காரம், ஆராதனைகள், சிறப்பு வழிபாடு நடக்கிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மங்களவார பூஜையும், வெள்ளிக்கிழமை சிறப்பு அபிஷேக ஆலங்காரங்கள், தீபாராதனைகள் நடைபெறுகின்றன. விசேஷ தினங்களில் நடைபெறும் அபிஷேக பூஜையினை கண்குளிர கண்டால் மனம் அமைதியாகி தியான நிலையை அடைந்து புத்துணர்ச்சி கிடைக்கிறது. சித்திரை மாதம் முதல் நாள் பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கார்த்திகை மாத கிருத்திகை ஆகிய விசேஷங்கள் விழா போல் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருநாள் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அன்று ஆறு கால பூஜைகள், விசேஷ அபிஷேகங்கள், அலங்காரம், ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மலையை சுற்றியுள்ள கிராம மக்கள் தண்டாயுதபாணி சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்த காவடி எடுத்து வந்து நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். இந்த அழகுமிக்க காவடி ஆட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. முருகனை வேண்டி நல்ல பலனை அடைவதுடன் மன நிம்மதி தேடுபவருக்கு இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாகும். சத்தியமங்கலத்தின் இயற்கையை இந்த குன்றின் மீதிருந்து ரசிப்பது மட்டுமின்றி முருகன் சன்னதியில் நிலவும் அமைதியான சூழ்நிலை மனதை மயக்கும் விதத்தில் இருக்கும். வெண்குன்று கிரிமேல் அமைந்து இருப்பதால் வெண்குன்று கிரிமுருகன் என்ற பெயர் ஏற்பட்டது. பின் தழுவி தவளகிரி முருகன் என்று மருவியதாக கூறுகின்றனர். அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் எல்லா நாட்களும் திறந்திருக்கும். காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். கோயில் வடிவமைப்பு இயற்கை, குன்றின் உயரம், இடவசதி, அமைதி, பிரகாரம் என்று அனைத்துமே அற்புதமாக திகழ்கிறது. இயற்கையை விரும்புபவர்களுக்கு இத்தலம் ஒரு வரப்பிரசாதமாக விளங்குகிறது. சத்தியமங்கலத்தின் இயற்கையை இந்த குன்றின் மீதிருந்து ரசிப்பது மட்டுமின்றி முருகன் சன்னதியில் நிலவும்
அமைதியான சூழ்நிலை மனதை மயக்கும் விதத்தில் இருக்கிறது. மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.